சார் எல்லாத்துக்கும் வணக்கம் சார். நாங்கள் வந்து மணிஷ் டாய்ஸ் ஹவுஸ் காமர்ஸ் ஸ்ட்ரீட் டவுன் ஹால் கோயம்புத்தூரில் நம்ம கடை இருக்கேன். ஹோல்சோல் தான் என்கிட்ட வந்து டாய்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக அரேஞ்ச் இருக்கு. நான் வந்தாங்க உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அதில் எஜுகேஷன் டாய்ஸு, ஸ்போர்ட்ஸ் டாய்ஸு, பார்ன் பேபி டாய்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு வந்தாங்க எல்லாமே காமிச்சிக்கிறேன். ஸோ வாங்க இது பாருங்கள், வுடன் பேஸு. இதில் மூணு பீஸ் செட் வரும். ஒன் சைடு வந்து ஏபிசிடி இருக்கு, ஒன் சைடு வந்து 1 2 3 இருக்கு, ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி ஒரு பசல் செட் உள்ளே வரும். த்ரீ பீஸ் செட் வரும். அது ரேட் பார்த்தோன்னா 520 வுடன் ஹெவி குவாலிட்டி வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 1 2 3 இருக்கு, பேக் சைடு ஒன் டூ த்ரீ இருக்கு, பேக் சைடு வந்து ஏபிசிடி இருக்கு. டூ பீஸ் செட் வரும், ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி இது பாருங்கள், பெரிய ஏபிசிடி, ஸ்மால் ஏபிசிடி வித் லெட்டர் வித் சிம்பிள் டெஸ்ட் ஐட்டம் வந்திருக்கேன். இதெல்லாம் எஜுகேஷன் டாய்ஸ் தான். இதே வந்து நியூ மாடல் வந்திருக்கேன், நல்ல குவாலிட்டி ஐட்டம்ஸ். இதை நம்ம எழுதிக்கலாம் அப்படியே, அடிக்காத. பட் பின்னாடி ஒரு ஸ்விட்ச் இருக்கு, இதை அடிச்சுட்டு நம்ம பண்ண போயிடும். டிஜிட்டல் இந்தியா. அடுத்து பார்த்தோம்னா கியூப்ஸ், எல்லாம் பிரெயின் கேம்ஸ் தான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 2x2. அடுத்து வந்து இது ட்ரையாங்கிள், இப்போ நல்லா போயிட்டு இருக்கு வித் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே. அடுத்த கியூப்ஸ்ல வந்து 5x5. இதெல்லாம் மியூசிக் வர மாதிரி. ஓகே. சின்ன குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இது பிளேம் ஸ்டோம் இல்ல, ஃபாஸ்ட் மூவிங், நல்லா போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம திரும்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வித் ப்ரொஜெக்டர். இதெல்லாம் பார்பி டால்ஸ், பேபி ஓகே, நல்லா ஐட்டம்ஸ் இருக்கு, நல்லா வெரைட்டிஸ். ஃபைட் வேணா போய்ப்போம், ஆனால் வந்து இடம் கிரவுண்ட் அந்த மாதிரிலாம் விட முடியும். இந்த மாதிரி வீட்டிலலாம் விட்டோம்னா எங்கேயாவது டச் ஆச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்க்ராச் ஆகிருக்கும். இந்த கேரண்டி தர முடியாது, பட் ஆனால் செக் பண்ணி க்ளீனாக செக் பண்ணி காட்டிடுவோம். இது சார்ஜபிள், ரிமோட்டுக்கு மட்டும் நம்ம பேட்டரி போட்டுக்கணும். இன்னும் பேட்டரி வரும் ரிமோட்டுக்கு, ரிமோட் மட்டும் பேட்டரி போட்டு இது வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம போடுறப்போ ஹாஃப் அன் அவர் கழிச்சு அது பேட்டரி லோ ஆனதுக்கப்புறம் போடணும். சார்ஜ் போடுறப்போ ஹெலிகாப்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். இந்த ப்ராடக்ட்டும் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். ஆன்லேயே போட்டோம்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் ஆனதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதனால ஃபஸ்ட் டைமே நல்லா க்ளீனாக செக் பண்ணி நான் கொடுக்குறேன்.